ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஆண்டனியோட வீட்டு ஹோம் டூரை கேட்டிருந்தீங்க, எங்கள் பெரியம்மா வீடு. இப்போ அதை பார்க்க போகிறோம், உள்ள போமா? அதோ தெரியுது பாருங்க, அவுட்லுக்கு வேற லெவலில் இருக்குமே. போமா உள்ள, வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே போவோம். டபுள் கே எதுக்குலாம் ஆண்டனி ரொம்ப வெக்கப்படுற? இது வந்து ரெண்டாவது செகண்டாக நாங்கள் கட்டின வீடு. கேட்காது, சத்தம் பேசு. இது வந்து மாடி, இந்த மாடியில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுவோம். மேலே நம்ம ரெண்டாவது அதை பார்த்துக்கிடுவோம். இது புதுசாக இப்போ கட்டியிருந்துச்சு. அப்புறம் வீட்டை சுற்றி பூ என்ன செடி? அது பிச்சி பூ. பிச்சி இல்லை, அதான் பிச்சி. இது மல்லி, எனக்கு தெரியாது. அது செம்பருத்தி. செம்பருத்தியா? அடுத்தப்பல இது எங்கள் வீட்டோட ரெண்டு வாங்க. ரெண்டு கோசைகள் டம்பர் டப்புன்னு அப்படியா பெரியம்மா பார்த்தோன்னே வைக்கப்பட்டு ஒரே கேட்கப்போ கேட்கப்போ தெரியும். ஆமாம், இந்த மாதிரி நாங்கள் நேற்று களவெடுத்த மாங்காய் மரம். ஆனால் அந்த களவு எடுக்கும் போது உள்ள ஃபுட்டேஜு காணாம போயிட்டு. ஆமாம், வாங்க அப்போ. அப்படியா என்ன பண்ணுங்க, மல்லி. இதுவும் மல்லி தானே? மல்லி மாமரம். இது இந்த மாமரம் வளர்ந்த அப்புறம் நம்ம வந்து களவு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் பூ ஒரு பெரிய மரம் மாதிரி நின்னுச்சு. அதுக்கு அதை வெட்டி பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாள. நாட் ரோஸ் தானே, செம்ம வாசமா இருக்கும் இது. ஆனால் பன்னீர் ரோஸ் தான் சொல்லுவாங்க. ஆமாம், அப்புறம் மற்றது அப்படி சுற்றி இதெல்லாம் அவுட்ரு இந்த சைட்லாம் செடி வச்சிருக்காங்க. அந்த சைட்லாம் ஆண்டனி ஜட்டி தொங்க போட்டுருக்கோம். அந்த சைட் போகக்கூடாது. ஆமாம், கருவேப்பிலை கட்டினது. கருவேப்பிலை மாதுளை நம்ம மரம். நம்ம மரம் இல்லையா அது? கருவேப்பிலை மரம் இருக்கும். நம்ம மாதுளை இந்த இதில் இதில் வெட்டி அதில் வெட்டியாச்சு. அது சுற்று சுற்றோல கிடக்கும். இல்லை, இந்த கதவை பார்த்தா வந்து செந்தில் கவுண்டமணி ஒரு படத்தில் கடையை களவெடுப்பான்ல. கடை கதவு தான், பழைய காலத்து கதவு. அதான் இது கடை கதவு தான். கடையை நாங்கள் வச்சு களவெடுப்பான் தெரியுமா? உள்ளப்பமா வீட்டுக்குள்ளே அதே தான். அடிச்சா பாரு, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாலா எதில் காமிச்சிருக்கி? ஆமாம், எல்லாம் இருக்கிறது. எங்கள் பெரியப்பா வந்து எல்லாம் இருப்பாங்க. வாழைலை பாட்டம் எடுத்து நம்ம பாட்டம் தான். அலீஸ் ப்ளீஸ். அடுத்த இது என் சார்ஜரோ சார்ஜ் உள்ள போல சார்ஜரா? இது வந்து ஹால், இது வந்து கிச்சன். இப்போ ஆண்டன் என்னதோ ஒன்று செஞ்சு வச்சுருக்கான் என்னன்னு பார்ப்போம். வாங்க, என்ன தரமா அவ்வளோத்தையும் நக்கிறாதா? மேகிங்கிற பேரில் என்னதோ பண்ணிச்சிருக்கான். மேகியில் நாலு முட்டை, அடுத்தப்பில் அடுத்து வேறாம் மெத்தையில் ஒண்ணு கிடக்கு. அடுத்த இது நவீனா ரூம். நவீனா ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பலகையிலே பீரோ ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படியா? சரி, ரைட். நாங்கள் வந்தா நம்ம நாங்கள் நாங்கள்லாம் வந்து அப்போ தெருவில் பேக் போடுவோம். மூணு நார்க்கெட்டில் இதோட சேர்த்து. ஆமாம், என்ன ஒரு நார்க்கெட்டில் மூணு நாய் வந்து எத்தனை? எங்கள் வீட்டில் உள்ளது எனக்கே ஒன்று தெரிய முடியாது. ஒருவேளை இது வந்து நான் ஊருக்கு வரேன்ட்டு பியர் சோப்பு நாலு சோப்பு. பியர் சோப்பு நாலு சோப்பெல்லாம் இருக்கு. இல்லை, பியர்ஸ்னா ப்ளூ கலர் பியர்ஸ் நாலு, எல்லோ கலர் பியர்ஸ் மூணு. முடிஞ்சு. அப்போ இதுன்னா இது நம்ம சொந்தக்காரருக்கு வாங்கி வச்சிருக்கோம்.
கோழிக்கூட்டுக்கு போறோம். கோழிக்கூடு வந்து கோழி முட்டைகள்லாம் விட்டு வச்சிருக்கோம். ஆண்டனி அடகாக்குற அறைக்கு போறோம். இந்த சேர்ல அடகாத்து அடகாத்து சேர உடைச்சுட்டான். இந்த பாருங்க சேர அடகாத்து அடகாத்து உடைச்சுட்டான். சரி அடுத்து மெத்தைக்கு போமா? எங்க கடைய இது வந்து அப்படியா? ஆமா இதான் கடை. பெரியமா வந்து வீட்டோட கடை வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ளே. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க பெரியமா? தள்ளி விட்டா தள்ளி விட்டான். இதான் எங்க பெரியமா சின்சியரா ஆலை இல்ல இடப்பட்டு இருக்க பெரியமா. சரி மேல மாடிப்போம். பெரியப்பா கடைக்கு போயிருக்காங்க. பெரியப்பா வந்து தசோலைக்கு போயிருக்காங்களாம். எப்படி சரி வாங்க மெத்தைக்கும். எப்படி காமெடி பண்ண முடியும் நினைச்சியோ? நீ சொன்னதுனாலதான் அமைதியா இருக்கா தெரியுமா? நினைக்க அப்பவே எனக்கு ஏற்ற வந்துருக்கோம். இந்த பாருங்க நம்மளோட ரெஸ்டாரண்ட் என்ன சொல்றது, ரெஸ்டாரண்ட்ல கூட இவ்வளவு ஃப்ரீயா சொல்லுவாங்களா, மரத்துக்கு மேல வீடு கட்டினாங்கன்ன மாதிரி. இது இந்த லுக்கை பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நேற்று இதுல உட்காந்து சாப்பிடும் போதுதான் என்னாச்சுன்னா, காக்கா சோத்துல உயா உயா போயிட்டு. அதுக்கு முதல் நாள் வந்து இதுல தான் தண்ணி அடிச்ச பிராங்க் பிராங்க். அடுத்து பதினெட்டா ஒரே பிருந்து வீடா போய் தின்னு போறோம். இது வீட்டுல வந்து சோறு போங்கதே கிடையாது, ஒவ்வொருத்தரும் கூப்பிடுறியாவளா நல்ல. எங்க போனாலும் சோறு கேளுங்க. பானை ஒரு பயவுல ஹெல்ப் பண்ணல, வெறும் ஈஸி ரீசார்ஜ் போன்ல பண்றதுதான் நான் நிறைய பண்ணுவேன். மத்தபடி ஒரு கூறு எழுதுனே, மத்தபடி எங்க தங்கச்சி எல்லாமே என்னதே. நான் சொல்றேன் ரீசார்ஜ் எப்படி பண்ணுவேன், எங்க அப்பா பைசா தருவாங்க, அந்த பைசாவையும் அக்கௌண்ட்ல போட்டுட்டு அதை கேபிள் அக்கௌண்ட்டுக்கு மாத்துவேன். என்னாச்சு இவனுக்கு? இவன் ஒரு பொண்ணு இவனை லவ் பண்ணிருக்கு. இவனும் சரி பேசுவோம்னு பேசிருக்கா, பேச தெரியல. நவீனாட்ட கேட்டு கேட்டு என்ன பேசணும்னு பேசிருக்கான். அது டென்ஷன் ஆயிட்டு அவனுக்கு. இவனுக்கு ஃப்ரீ ஃபயர்னால லவ் போச்சு, இவனுக்கு மெசேஜால லவ். என்ன பேசுறது தெரியாம மாடி சச்சில எங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க? இப்போ எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? ஆமா இவ வந்து எல்லாம். ஆமா அவங்க காலையில எல்லாம் இருக்க போயிருக்கு. நிறைய டேலண்ட் இருக்கு. பணம் ஏறுவா
பனை ஏறி அவன் பயனியா காய்க்கும் பனை ஏறுவான், பனை ஏறி நொங்கு கட்டுவோம், நொங்கு கலவடுக்கு போவான். அப்படிதானே வேற என்ன அவ்வளவுதான். அடி உங்க வீட்டுல அதிகமா யார் அடி வாங்கிருப்பியே? வெள்ளுப்பு எனக்கு எல்லாமே இப்படி செடி இருக்கான். ஆமா மாங்கா நல்லா காஞ்சிட்டு மாடியின் வாழ்க்கையின் உச்சிக்கே வந்தாச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சு. இங்க இருந்து பார்த்தா சுத்தி எல்லாம் தெரியும். மரம் எங்க இருந்து கீழ இருந்து எவ்வளவு பாருங்க. இது வந்து மூணாம் மாடி, மூணாம் மாடி தானே கணக்கு வரும். சரி அவ்வளவுதான். அப்பதான் இவனுக்கு இழைக்காது. சரி ஓகே பாய்.